வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பசித்தால் ருசி சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா உங்களுக்கு ஜீரா ரைஸோட, அப்புறம் டொமேட்டோ ரைஸ், அப்புறம் வெஜ் பிரியாணி, பீஸ் புலாவ், இது எல்லாத்தோடையும் நல்லா போகும். சப்பாத்தி, தோசை, எது கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்களையும் பார்த்துக்கலாம். நான் இப்போ என்னென்ன காய் எடுத்து வச்சுருக்கேன்னா, மஷ்ரூம், காலிஃப்ளவர், கேரட் பீன்ஸ், அப்புறம் வேக வச்ச பட்டாணி, தேங்காய், சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ரெண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. கரம் மசாலா இந்த சென்ஸ் பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, அது எல்லாமே வச்சுருக்கேன் இங்கே. ஸோ இதெல்லாம் தாளிக்கும் போது நம்ம போட்டுடணும். சரி, இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்த கிரேவியை குக்கரில் தான் பண்ண போகிறேன். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுந்த பருப்புலாம் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் எடுத்தோன்னே என்ன பண்ணுறேன்னா, இந்த பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இந்த கலவையை நான் போட்டுறேன். இல்லை போட்டுட்டேன். அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், ரெண்டு தக்காளி வெட்டி வச்சது, கொத்தமல்லி தடுக்க, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாம் ஒன்றும் போட்டாச்சு. நல்லா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கிரேவி வந்து பண்ணுறது. அவ்வளோதான். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இல்லையா, கொஞ்ச நேரம் வேகட்டும். தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க திருப்பி விட்டுருங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம காய்கறி, கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி, அதாவது மஷ்ரூம், காலிஃப்ளவர், கேரட் பீன்ஸ், வேக வச்ச பட்டாணி. இது வந்து பாட் பீஸ் உங்களுக்கு கிடைச்சா அதையும் வாங்கிக்கோங்க. அது வேக வைக்க தேவையில்லை, டேரெக்டாக அப்படியே போட்டுடலாம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் போட்டுட்டேன். இல்லை, பட்டாணி இப்போ நான் போடலை, கொஞ்சம் லேட்டாக தான் போட போகிறேன். ஏன்னா ஏற்கனவே பட்டாணி வெந்த பட்டாணிங்கிறனால இது கூட போடும்போது இன்னும் ரொம்ப வெந்துடும். அதனால் காய்கறி கொஞ்சம் லைட்டாக வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டாணி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போடணும். சில்லி பவுடர் ரொம்ப போடக்கூடாது, காரம் ரொம்ப அதிகமாயிடும். அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் பாருங்க, ஸ்பூனுக்கு எவ்வளோன்னு எடுத்திருக்கேன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப கம்மி, நிறைய ஜீரகத்தூள் போடக்கூடாது. இவ்வளோதான், அது ஒரு அரோமாக்காக தான் சேர்க்கறது. அப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம சில்லி பொடி போட்டோம் இல்லையா, இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ வேக வச்ச பட்டாணியை நான் வந்து அதில் கலந்துட்டேன். கலந்த பிறகு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமா, ரொம்ப இல்ல, கொஞ்சமா கரம் மசாலா போடணும். கரம் மசாலா போட்டாச்சு. இப்போ அரைச்சு வச்ச விழுது இங்க தயாரா இருக்கு. மிக்சியில நான் அரைச்சு ரெடியா வச்சிருக்கேன். மிக்சியில இந்த விழுது அரைச்சு, தேங்காய், கசகசா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்ச விழுது இங்க ரெடியா இருக்கு. திரும்பியும் ரிப்பீட் பண்றேன், தேங்காய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை, கசகசா எல்லாம் போட்டு அரைச்ச விழுது இங்க இருக்கு. இந்த விழுதை நான் நல்லா அரைச்சு வச்சிருக்கிற விழுது இதுல ஊத்திட்டேன். இல்ல, நீங்க கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்திக்கலாம். இப்போ கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதில்
தேவையான அளவு நான் தண்ணி ஊத்திட்டு குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி உப்பும் காரமும் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துருக்கேன். உப்பு காரம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால உப்பும் காரமும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சோம்பு பொடியும் போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்ல கொஞ்சம் சோம்பு பொடி போட்டேன். சோ அவ்வளவுதான், எல்லாம் போட்டாச்சு. இப்போ குக்கரை நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். குக்கர் மூடிட்டேன். பிரஷர் வந்துட்டு வந்த உடனே நம்ம குக்கர் வெயிட் போடணும். வெயிட் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டா போதும். அப்புறம் நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு, நான் ஓபன் பண்ணிட்டேன். இப்ப இதை பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதுதான். எல்லாமே நான் 3 விசில் தான் கொடுத்தேன். எல்லாம் இப்படி வெந்துருச்சு. வெந்து தண்ணி ஊத்தின பிறகு கூட எல்லாம் கட்டியாகி மசாலாலாம் மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.